தலைப்புச் செய்திகள். ரசாயன பயன்பாட்டை தவிர்த்து இயற்கை வேளாண்மைக்கு விவசாயிகள் முன்னுரிமை வழங்க வேண்டும், நமோ செயலியில் பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல். 12 முதல் 14 வயதுடைய சிறார்களுக்கான தடுப்பூசி இயக்கம் குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை. மார்ச் மாதம் முதல் தடுப்பூசி பணிகள் தொடங்கும் என செய்தி வெளியான நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கம். மருத்துவ ஆக்ஸிஜன் உதவியுடன் கொரோனா சிகிச்சை பெறுபவர்கள் மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்தை பயன்படுத்த வேண்டும், மத்திய அரசு அறிவுறுத்தல். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும், மாநில திட்டக்குழு ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் பூஸ்டர் தடுப்பூசி முகாம் நடத்தப்படும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். சீனாவில் ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு எதிரொலி, குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு.